ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி என்ன காட்ட போகிறேன் அப்படின்னா வாய்க்கால் தாங்க. நம்ம வீட்டை ஒட்டியே வாய்க்கால் இருக்குதுன்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த வாய்க்கால் தான் ஆக்சுவலாக வந்துட்டு தண்ணி கம்மியாயிருச்சு, தண்ணி வந்து நிறுத்துகிற ஸ்டேஜ் ஆயிடுச்சு. இது நம்ம வீடுங்க, வீட்டுக்கு சைட்லேயே வந்துட்டு வாய்க்கால் போகுது. இன்றைக்கி சைடில் பார்த்திங்கன்னா வாழை மரத்தில் பூ பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பூ பறிச்சுட்டு சைடில் பார்த்துட்டு இருக்கும்போது தண்ணியில் வந்துட்டு நிறைய குட்டி குட்டி மீனெல்லாம் இருந்தது. ஸோ லாஸ்ட் இயர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய மீன் பிடிச்சோம் இங்கே. ஸோ அதே மாதிரி இந்த வருஷமும் பிடிக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம், ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு தண்ணியும் நின்றுச்சு. நாங்களும் வந்துட்டு இந்த டைமில் ஊரில் இல்லை, கோயம்புத்தூரில் இருந்தனால ஸோ இங்கே பிடிக்க முடியல. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இங்கே வர டைமில் தண்ணியும் கம்மியாயிருச்சு. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா போன வருஷம் அவ்வளோ மீன் இருக்கும், ஏன்னா இங்கே வந்துட்டு நிறைய தண்ணி தேங்கி இருக்கிறதுனால இந்த இடத்துல உட்காந்துட்டு மீன் பிடிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதனால் இங்கே உட்காந்து பிடிச்சிட்டு ஊர்லேயும் வந்துட்டு நிறைய பேர் இங்கே வந்து பிடிப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய மீனாக பிடிச்சி சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, இல்லை கருவாடு போடுறது அந்த மாதிரிலாம் போடுவாங்க. இது நம்ம கோழி இங்கே நின்றுட்டு இருக்கா தான் பார்த்துட்டு இருந்தேன். சரி வாங்க போகலாம். நம்ம வந்துட்டு எங்கே பிடிக்க போகிறோம்னா வாய்க்காலில் வந்துட்டு அந்த பிரிட்ஜு மாதிரி ஒன்று இருக்கும், அதுலேருந்து தண்ணி கீழே ஊற்றுற இடத்துல வந்துட்டு தேங்கி நிற்கும். இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வந்துட்டு தேங்கி நிற்கும் தண்ணி. தண்ணி ஊற்றுறது நின்றுச்சுங்கிறனால இந்த இடத்துல அப்படியே குட்டை மாதிரி நின்றுக்கிச்சு. இதுக்குள்ளே தான் மீன் இருக்கும். உங்களுக்கு பார்த்தாவே இப்படி கருகருன்னு தெரியுது இல்லைங்களா, இது எல்லாமே மீன் தான். சரி நான் பார்த்தோன்னே இன்னும் அப்படியே ஷாக் ஆகிட்டேன். ஊரில் வந்துட்டு எல்லாம் தீபாவளி பிஸியில் இருக்கிறனால யாரும் வந்துட்டு பிடிக்க வரலையாட்டிருக்கு. அத்தனை மீனுங்க, குஞ்சு மீன் தான் எல்லாமே, இப்படி கொஞ்ச 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 கொஞ்சன்னு இருக்கு. எனக்கு இதை பார்த்தோன்னு அப்படியே போய் கையில் இப்படி பிடிச்சிடணும்னு ஆசை. பாப்பா வேற என்கிட்ட இருந்தனால என்னால் இறங்கி போக முடியல. இது எல்லாமே கேமராவில் ஜூம் பண்ணி எடுத்தது தான். கொஞ்சம் ட்ரை பண்ணி இறங்கி போக முடியுதான்னு பார்க்குறேன். இறங்கி போய் உங்களுக்கு கிட்ட உட்காந்து எடுக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேருந்து தான் தண்ணி ஊற்றும். ஊற்றும் போதே அப்படியே துணியை வச்சு பிடிப்பாங்க, அந்த மாதிரியெல்லாம் பிடிச்சிருக்காங்க மீன் நான் பார்த்துருக்கேன். ஸோ அவ்வளோதாங்க. இந்த இடத்துல வந்துட்டு இப்போ நான் அப்படியே சைடில் இறங்குறதுக்கு வழி இருந்தது பார்த்துட்டேன். ஸோ அதிலேருந்து அப்படியே இறங்கி உள்ளே போய் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கெல்லாம் வந்துட்டு பூச்சி ஏதாவது இருக்கும், அதனால் வந்துட்டு அப்படியே பார்த்து பொறுமையாக போனேன்னா புல்லெல்லாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா மீன் பிடிக்க வராங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிடிக்க வந்துட்டு போன தடவைலாம் நிறைய இந்த மாதிரி துணி போட்டுட்டு போனாங்க, அதெல்லாம் பாதி அடிச்சுட்டு போயிருச்சு. இந்த தடவை ஒரு ரெண்டு மூணு மட்டும் இங்கே துணி இருக்குது. தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சுங்க. இந்த இடத்துல தான் அப்படியே தேங்கி நிற்குது, ஈஸியாக மீன் பிடிச்சிக்கலாம். பாருங்கள் நாங்கள் கிட்ட வந்து காட்டுற எப்படி கொஞ்ச 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 கொஞ்சன்னு இருக்குன்னு அப்படியே கையை விட்டே அள்ளிடலாம். அவ்வளோ மீன் இருக்குது, எல்லாமே குஞ்சு மீன் தான், குட்டி குட்டியாக இருக்குது. இதெல்லாம் வளர்ந்துச்சுன்னா நல்லா பெரிய மீன், ஆற்றுல பிடிப்பாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி மீனாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே சூப்பராக இருந்தது. இதை பிடிக்க முடிஞ்சால் கண்டிப்பாக பிடிச்சிட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு வீடியோவை கொடுக்குறேன். அதை பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. எப்படி சொல்றது கை கெட்டினது வாய் கெட்டலையும் வாங்கலாம் அந்த மாதிரி இருக்கு. தனியாக இருந்துட்டு எங்கத்தை பிடிக்கிறது அந்த மாதிரி தான். ஸோ இந்த வீடியோ இதோட நான் குவிட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்.